ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நம்ம மொழி. இன்னைக்கு உங்களோட ஹோட்டல் ஸ்டைல் சவ் சவ் கூட்டு எப்படி செய்யறதுன்றதா ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம மீல் சாப்பாடுலாம் வாங்கி சாப்பிடும் போது அதுல ஒரு கூட்டு கொடுப்பாங்க. அதுல எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சவ் சவ் போட்டு தான் செய்வாங்க. அந்த கூட்டு எப்படி அப்படியே நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்யலாம் அப்படின்ற ரெசிபி தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு சவ் சவ் வந்து தோலை சீச்சிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துடுறேன். இதோட அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இந்த சவ் சவ் நல்லா மொழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டு விசிலுக்கு இதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். சவ் சவ் வந்து ரொம்ப மசிஞ்சு போகிற அளவுக்கு நம்ம விசில் விடக்கூடாது. ரெண்டு விசில்ன்றது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ரெண்டு விசிலுக்கு நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டு விசில் வந்துருச்சு. இதில் இருக்க விசிலை நல்லா அடங்கிடுச்சு. இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்ல கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. இந்த பதத்தில் தான் வேகணும். ரொம்ப சவ் சவ் மசிகிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போது இதை அப்படி கரண்டியில் எடுத்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இது மாதிரி நான் அமுக்கினேன் அப்படின்னா கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் இது அப்படியே வந்து ரெண்டாக வந்துடுது பாருங்கள். அவ்வளோதான். ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே அழுத்தினோன்னா இது வந்து ரெண்டாக உடையணும். இதுதான் கரெக்டான பதம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சவ் சவையும் பாசிப்பருப்பையும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். தனியாக எடுத்து வச்சிடுறேன் இதை. இப்போ இங்கே நான் ஒரு மண் கடாய் வச்சுருக்கேன். இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் கிள்ளினது ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக சாப் பண்ணி இதில் சேர்த்து நல்லா இது எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். தேங்காய் தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா குழம்புக்கு அரைக்கிற மாதிரி நம்ம வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. கொஞ்சம் ஒன்றுக்கு ரெண்டு அதாவது நம்ம துருவின மாதிரியும் இருக்கக்கூடாது. லைட்டாக தண்ணி ஊற்றி லைட்டாக வந்து அடிச்சு எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து இந்த வெங்காயத்தோடைய நல்ல ஒரு வாட்டி வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த சவ் சவையும் பாசிப்பருப்பையும் இதில் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து அதோட தண்ணியோடைய நல்லா கிளறி விட்டுடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக ஊற்றி நல்லா அந்த கூட்டு பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. எனக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி தேவைப்படலை. லைட்டாக நம்ம இந்த கரண்டியை வச்சு அந்த சவ் சவை லைட்டாக உடச்சி விட்டு நான் கிளறி எடுத்துக்கிறேன். இது சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படியே இந்த ஹோட்டல் கடையிலலாம் மீல் சாப்பாடோட ஒரு கூட்டு கொடுப்பாங்கல்ல அதே மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி சூப்பராக சுட சுட சாதத்தோட ரசம் வச்சு இதை வந்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க செய்யற ரெசிபீஸ் போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.